பொன்னிக்கு ஃபோன் பேசணும். நீங்க பேசும்போது, அதாவது டீடைல்ஸ் கொடுக்கும்போது பொய்யான டீடைல்ஸ் கொடுக்கணும், ஆனா அது நிஜம் போல பேசணும். நீங்க ஃபோன் பண்ணி இந்த விஷயம் பேசுவீங்கன்னு ஏற்கனவே பொன்னிக்கு தெரியும். ஓகே மேடம், நீங்க எதை கேட்டாலும் செய்ய சொல்லி டிசி சொல்லியிருக்காரு, நான் என்ன பேசணும்னு மட்டும் சொல்லுங்க. மாயாவோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி 10 கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு பிசினஸ் டீலுக்காக அனுப்பிச்ச பணம். இது நாள் வரைக்கும் மாயாவோட சைட்ல இருந்து அவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை ஆகல. அதே சமயம் அவங்க அனுப்பின பணம் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகல. ஸோ அந்த 10 கோடி ரூபாய் பணம் கேட்டு அந்த ஃபாரின் கம்பெனி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது சம்மந்தமா விசாரிக்கணும்னு நீங்க பொன்னிக்கிட்ட பேசலாம். இது எதுக்கு மேடம், எனக்கு புரியலையே. இப்படி சொன்னா மாயா மேடம் இருக்கிற இடம் தெரியுமா? ஒரு சின்ன அட்டெம்ப்ட், தூண்டில் வீசுறோம், மீன் மாட்டலாம் மாட்டாமலும் போலாம். 10 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாயாவை கடத்திட்டு போனவ மாயாவை வெளியே கொண்டு வரலாம். இது என் அனுமானம். முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. நல்ல யோசனை தான் மேடம், எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் மேடம். சரி, நீங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. ஹலோ, யார் பேசுறது? மேடம், நான் J5 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கேசவராஜ் பேசுறேன். ஆ, சொல்லுங்க சார். மாயாவை காணோம்னு நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார்? விசாரணை நடந்துட்டு இருக்குங்க மேடம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க. மாயாவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி பிசினஸ் விஷயமா ஒரு 10 கோடி ரூபாய் பணம் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை ஆகலைன்னு மாயா மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 கோடி ரூபாய் பணம் விஷயமா உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக மாயாவோட ஆதார் ஐடி, பான் கார்டு, போட்டோ காப்பி இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? 10 கோடியா சார்? சரி, பட் இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணலாமா? சரி, ஓகே மேடம். ஆனா நீங்க கொஞ்சம் கண்டிப்பா வரணும். தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். பேங்க்ல மாயா அக்கவுண்ட்ல 10 கோடி ரூபாய் பணம். இப்ப அந்த மாயா இருக்கிறது என் கஸ்டடியில. நான் அடைய நினைச்சதும் ஆசைப்பட்டதும் 100 கோடிக்கு மேல. ஆனா 10 கோடி ஒன்றும் சாதாரண அமௌண்ட் இல்லையே. அந்த லாயர் வாணியோட சந்தேக பார்வை வேற என் மேல விழுந்துருச்சு. எந்த நேரமும் நான் மாட்டிக்கலாம். அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு 10 கோடியை சுருட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்.